हलो वेलकम टू काका बिरयानी वनिता विजय कुमार पीटर पाल ब्रेकअप वनिता विजय कुमार पीटर पाल नोट ओड ओड कदर ऊट सभव पाती विषय सोशल मीडिया हाटा न्यूसा सो रेडते सल सलिया उड़ सभव गोवाल वीडियो सम डीटेल सम इंट्रस्टिंग पाक वीडियो पाकल कून इवती वनिता मूव कल्याण पीटर पाल रल्याण अगर मट रेमे मारी मारे उसे पड़ी कल्याण पड़ा अदर पाती पीटर पालोड मनवी एलिजबे वो कम्प्लेट कोलिस आना कम्प्ले रिलीवल अदा एलिजबे सोशल मीडिया सैड पा अगे एलिजबे रवींद्र कस्तूरी सूर्यादेवी लक्ष्मी नाजरुद्दीन एलोमें सर्द वनिता कदगली विरा पाती तवड़पड़ी आकमें इंडेरेक्टा ताक डेरेक्टा वह पाती सूर्यादेवी ताक वनिता अदर यार ना ये प्रा अनिता पाती மிகப்பெரிய ஒரு ஆப்போன் ஆயிருக்குங்க அது என்னன்னா இவங்க கோவாக்கு வந்து தேனிலு ட்ரிப் போயிருக்காங்க அங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏட சனி ஆரம்பிச்சிருக்குங்க சோ அந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திகலாவே இருக்குங்க இன்னும் மர்மமாவே இருக்குங்க அது என்ன சொல்லிட்டு பார்க்கலாமா வனிதா தன்னோட பழைய புருஷனுக்கு பிறந்த குழந்தைகளை கூட்டிக்கிட்டு இப்ப புது புருஷன் கூட கோவால ஜாலியா கமாயா இருக்கும்போது பீட்டர் பாலுக்கு ஒரு கால் வருதுங்க ஒரு அன்னோன் பர்சன் கால் அது ஆனா பொண்ணான்னு தெரியாது ஆனா ஒரு கால் ஒன்னு வருது அந்த காலை வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் பால் அட்டெண்ட் பண்ணாம வனிதா அட்டெண்ட் பண்றாங்க அதாவது அந்த அன்னன் பர்சன் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெட் நியூஸ் இத நான் பீட்டர் பால் கிட்ட சொல்லணும்னு சொல்லும்போது வனிதா என்ன சொல்றாங்க பீட்டர் பால் கிட்ட ஒரு மயிரம் கிடையாது போனை வைங்கனே சோ அந்த அன்னன் பர்சன் ஒரு ஆனா பெண்ணான்னு தெரியலங்க அது ஒரு கேள்வி குறிங்க இந்த மாதிரி பீட்டர் பாலுக்கு வேண்டப்பட்டவங்க கால் பண்ண விஷயமும் பதிலுக்கு வனிதா அவங்களை கலாய்ச்சி விட்ட விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் பாலுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் போட்டு தெரிஞ்சிருக்கலாம் போல இருக்கு ஸோ அதனால பீட்டர் பால் காண்டாயி வந்து வனிதா கிட்ட சண்டை போட்டிருக்கலாம் வனிதாவும் பதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட அவங்க முக்கியமாக சொல்லி சண்டை போட்டிருக்கலாங்க ஓகேங்களா இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இந்த சண்டை கோவாவில் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சம்பவம் சென்னைக்கு அதாவது கோவாலேருந்து சென்னைக்கு வரும்போது நடந்திருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வனிதா கடைசியாக போட்ட வீடியோவில் பேக் டு சென்னை ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறாங்க அதில் பீட்டர் பால் கூட சரியாக காட்ட மாட்டாங்க கொஞ்சம் லைட்டாக தான் காட்டுவாங்க அதில் கூட பீட்டர் பால் லைட்டாக சிச்சிட்டு கையாட்டுற மாதிரி தாங்க இருக்கும் ஸோ அங்கே மட்டும் இந்த சண்டை மட்டும் உண்மையாக நடந்திருக்கும்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசிக்கிறாங்க அதே மாதிரி இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லீக் ஆகிருக்கும் அதுவும் நமக்கு தெரியணும்ல ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க தக்காளி இந்த வனிதா பீட்டர் பால் இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த ரகசிய சண்டை எப்படிங்க லீக் ஆனிச்சு அதை லீக் பண்ணது யாருங்க நீங்க ஓவரா இமேஜினேஷனே பண்ண வேணாங்க தி ஒன்லி ஒன்லி இந்த அன்னன் பேசுற மூலமா தான் லீக் ஆயிருக்கும் ஏன்னா இந்த அன்னன் பேசுற வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெட் மேட்ரு ஒரு சீரியஸ் மேட்ரு அதை வந்து பீட்டர் பால் காதில் போகிறதுக்காக நியூஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வனிதா இதை டேக் ஓவர் பண்ணி கலாச்சி விட்டுருக்காங்க ஸோ இதனால காண்டான அன்னோன் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இதை எப்படியாச்சும் பரப்பி விடணும்னு சொல்லிட்டு கூட ட்ரை பண்ணியிருக்கலாம் அதேமாதிரி அந்த அன்னோன் பர்சன் அதாவது ரவீந்தர் காதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்தி போட்டிருக்கலாம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்தருக்கும் வனிதாக்கு ஆல்ரெடி ஆகாது ஸோ அதனால ரவீந்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதிரடியாக ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போடுறாரு வனிதா வீட்டிலேருந்து துரத்தப்பட்டார் பிபி பீட்டர் பால் சொல்லிட்டு போறாருங்க ஸோ அப்பத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வனிதா பீட்டர் அந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் பால் செம்மையாக காண்டாகி தன்னுடைய பழைய ஆயுதத்தை எடுத்திருக்காருங்க குடிக்கிற ஆயுதத்தை நல்லா குடிச்சு வந்து சண்டை போட்டுக்கலாம் சொல்லிட்டு கூட செய்திகள் பரவுதுங்க ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இல்லை ரூமர்ஸாக சொல்லிட்டு நம்ம வந்து தெளிவு ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா வனிதா ஆதாரமாக விட்டு போயிருக்காங்க அது என்ன சொல்லி பார்க்கலாமா வனிதா இப்போ லேட்டஸ்ட்டாக கையில் எடுத்துக்கிற ட்ரெண்டிங் மேட்டர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா வனிதா டர்பாருங்க அதாவது பிக்பாஸ்குள்ளே நடக்கிற விஷயத்தெல்லாம் இவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கலடா தமிழில் லான்ச் ஆகிட்டு இருக்குங்க ஆனால் கடந்த மூணு நாளே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எதுவுமே பண்ணலை வனிதா அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் போய் பார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வனிதா போஸ்ட் போட்டு நாலு நாள் ஆகுதுங்க ஓகேங்களா லாஸ்ட்டாக போட்ட போஸ்ட் என்னன்னா காலில் மருதானை போட்டுக்கிட்டு நான் ஒரு 80 கிட்ஸ் பேர் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக காமெடி பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த விஷயம் 100% கன்ஃபார்ம் சொல்லி நிறைய பேருக்கு வந்து தோணுதுங்க அதே மாதிரி வனிதா இந்த விஷயத்தை அஃபிஷியலாக லீக் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை அஃபிஷியல் லீக் பண்ண மாட்டாங்க ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் தன்னோட பீட்டர் பால் குளம் இருந்துக்கிட்டு எங்களை யாராலும் பிடிக்க முடியாது சொல்லிட்டு கெட்டு காத்திக்கிட்டு இருந்த இந்த வனிதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை அஃபிஷியலாக லீக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க ஒருவேளை அஃபிஷியலாக லீக் பண்ணாலும் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகளாக இருக்குங்க ஸோ அது மட்டும் இந்த விஷயம் மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா யாருக்கெல்லாம் கொண்டாட்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா நாஜில் விஜயன் சூர்யா ரவீந்திர லக்ஷ்மி கஸ்தூரி சொல்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளிக்கு டபுள் ட்ரிபிள் பட்டாசு வாங்கி கொளுத்தி வெடிப்பாங்க போல இருக்கு ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சரிங்க நம்ம
சேனல் புதுசா பாக்குற யாரா இருந்தாலும் சரிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டன் மட்டும் டங்கு 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 தட்டுங்க நான் போடுற வீடியோ போல டங்குனு ஓகேங்களா அண்ட் எல்லாரும் see you தட்டா பை பை.